Thank you.
உபகார நிகழ்வு மாரியம்மன் கோயில் முன்பாக நடைபெற்றது. இதில் கஜமுகாசூரன், சிங்கமுகாசூரன், சூரபத்மன் ஆகிய அசுரர்களை முருகன் வதம் செய்து கோவிலுக்கு வந்திருக்கிறார். அனைவரும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம். கலந்து கொண்டவர்கள் அனைவரும் குளித்துவிட்டு கோவிலுக்கு வர வேண்டும். உடல்நிலை சரியில்லாதவர்கள் தலைக்கு தண்ணீர் தெளித்துக் கொள்ளலாம். கைகால்களை சுத்தம் செய்து கொண்டு கோவிலுக்கு வர வேண்டும். வந்த பிறகு முருகனை வழிபட வேண்டும். முருகனும் குளிக்கைகள் நடைபெறும். அதன் பிறகுதான் விபூதி பிரசாதங்கள் வழங்கப்படும். கங்கணம் கட்டியவர்கள் அனைவரும் குளித்து விட்டுத்தான் கோவிலுக்கு வர வேண்டும். இந்த சிறப்பு பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும். முருகனை உள்ளே எழுந்தருளச் செய்து அதன் பிறகு அவரவர் வீட்டிற்கு சென்று